கனடாவில் துணிவு வாரிசும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பேக் டு பேக் பார்க்கறதுக்கு சினிப்ளெக்ஸ் சினிமாஸ் கனடாவில் இருக்கிறதுலே அதிகமான தேட்டர் வித் விஐபி சீட்டிங்ஸ் உள்ளே பியர் ஃபுட்டு ட்ரிங்க்ஸ் அதுவும் இன்க்ளைனர் சோஃபாவில் உட்காந்துட்டே ஆர்டர் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் மூவி எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகிற இந்த டிபாக்ஸ் சீட்ஸ் அண்ட் நார்மல் சீட்ஸ் இருக்கிற இந்த தேட்டரில் துணிவு வாரிசு மட்டும் இல்லை, வேற எந்த சவுத் இண்டியன் மூவிஸும் போட மாட்டாங்க. ஏன்னு கூகுளில் பார்த்தா இப்போ இல்லை, கடந்த 6 வருஷமாக எந்த சவுத் இண்டியன் மூவிஸ் போட்டாலும் மாஸ்க்கை மூடிட்டு ஸ்க்ரீனை கிழிச்சிட்டு உள்ள பேப்பர் ஸ்ப்ரே அடிச்சுட்டு போயிடறாங்க. இது 2016 தெரி மூவி டொரோனோவில் போடுறப்பவும் நடந்தது. அதனால தான் நம்ம இப்போ வந்த தேட்டர் சென்ட்ரல் பார்க்வே சினிமா வெளியே லைட் ஏரியல டிக்கெட்டை வாங்கி உள்ள போனதுக்கு அப்புறம் வழக்கம் போல 20 நிமிஷம் அட்வர்டைஸ்மெண்ட் கழிச்சு படத்தை போட்டாங்க. துணிவு மூவி நல்லா இருக்கா இல்லையான்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள படமே முடிஞ்சிருச்சு. அப்படியே யூட்டன் போட்டு வாரிசு டிக்கெட்டை வாங்கி திரும்பி தியேட்டருக்குள்ள வந்தாச்சு. வழக்கம் போல வாரிசும் சரி துணிவும் சரி அவங்க ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன் இந்த தியேட்டர்ல படம் ஸ்டார்டிங் இன்டர்வல் எண்டிங்ல லைட்டே போலன்னு இப்பதான் புரியுது. நீங்க கனடால தமிழ் படம் பார்க்கணும்னா கொரோனா ஏரியா சுத்தி தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 தியேட்டர் தான் ஆப்ஷன். மறக்காம வை கனடா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.